கரங்களை தட்டி சொல்லுங்க, பரலோக ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா உன்னத பரலோ. அற்புதமே உம்மை ஆராதிப்போ, எங்க அடைக்கலமே உம்மை ஆராதிப்போ, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போ, பரிகாரியே உம்மை ஆராதி சொல்வோ. அற்புதமே உம்மை ஆராதிப்போ, எங்க அடைக்கலமே உம்மை ஆராதிப்போ, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போ, பரிகாரியே உம்மை சொல்லுங்கள. அற்புதரே அற்புதரே உம்மை வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசு அற்புதங்களை செய்வார். உம்மை ஆராதிப்போ பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்போ பரிகா. இன்னொரு விசை, அற்புதமே அற்புதமே உம்மை ஆரா சொல்லுங்க. அடைக்கலமே எங்க பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போ, பரிகாரியே உன்னதரே, ஓ உன்னதரே ஆராதிப்போ, உயர்ந்தவரே உம்மை வல்லவரே எங்க வழிகாட்டியே. நம்பிக்கை சொல்லுங்க, நம்பிக்கை கரங்களை சொல்லுங்க. எங்க நங்கூலமே உம்மை ஆராதிப்போ, புகலிடமே உம்மை ஆராதிப்போ, புகழ்ச்சி நீரே உம்மை நம்பிக்கையே நம்பிக்கையே நங்கூர கீபோர்டு வாழ்ந்து புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். பரலோக கேட்கலாம், ஓ நிரப்புங்கப்பா உன்னத பரலோக, ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா உன்னத பரலோக, ஊற்றுங்கப்பா ஊற்று. வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஊற்றுங்கன்னு சொல்லுங்கப்பா, ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுங்கப்பா நிரப்புங்கப்பா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகரே. ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் சொல்லுங்க. வார்மையா எங்க போதுகரே, வார்மையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக கணக்கால் கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா,
கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நான் மெதந்து மெதந்து மகிழனுமே, நாங்கள் மெதந்து மெதந்து மகிழ். வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக கரங்களை தட்டி சொல்லுங்க, ஜீவ நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, நீங்க பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, நீங்க சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே அப்பா, செல்லும் இடமெல்லாம் கரங்களை தட்டி கேட்கலாம். வறுமையா போதகரே, கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க, ஐயா இப்ப இறங்கி வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, சொல்லுங்க வறுமையா வறுமையா, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கூப்பிடுங்க, வறுமையா ஓ போதகரே, வற்றாத ஜீவன், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி அலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி அலை வீசனும், நாங்க பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், எங்க பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், நாங்க பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே சொல்லுங்க சத்தமா, போதகரே வறுமையா, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக கூப்பிட்டுக்கிட்டே இருங்களேன், கண்களை மூடி நீங்க கூப்பிடுங்க, வறுமையா வறுமையா போதகரே சொல்லலாம், வற்றாத ஜீவ ஐயா, ஜீவ நதியா போகும் இடம், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் ஓ, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசு, நீங்க சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதான், நீங்க செல்லும் இடமெல்லாம் சொல்லுங்க கடைசியா, வறுமையா போதகரே, கரங்களை தட்டி கண்களை மூடி போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, எங்க ஆவி ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீரே, எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போல் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, அல்லேலூயா, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இந்த பாடல் வாக்குரை தனத்தையும் தகப்பன் என் வாழ்வில் நிறைவேற்று. வாக்குரைத்த அனைத்தையும் தகப்பன் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர், தகப்பன் வாக்குரைத்த அனைத்தையும் விரைவில் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர், என் தேவையெல்லாம் நீர்தானையா,
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. என் ஜீவனுள்ள நான் பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள் பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு. தள்ளாட விட மாட்டீ, என்னை தாங்கியே நடத்தி செல்வீ. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். என்னை தள்ளாட விட மாட்டீ, தாங்கி நட. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? பாதத்தில் வைத்து விட்டேன், பாதத்தில் வைத்து விட்டே. கண்கள் மூடி முடிஞ்சவங்க. என் பாரங்கள் காவலைகள் பாதத்தில் வைத்து விட்டே, என் பாரங்கள் காவலைகள். முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாம். தள்ளாட விட மாட்டி, தள்ளாட விட சொல்ல, என்னை தள்ள தாங்கி என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஐயா, ஜீவனுள்ள நாட்களில் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன்டா. சொல்லுங்க, ஜபமாய் சொல்லலாம். என் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான், நீங்க என் சார்பில் செயலாற்றிடுவீ. சொல்லுங்க, எல்லாமே செய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாச? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் சார்பில் செய். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, எல்லாம் செய்து முடிப்பீங்க ஐயா, எல்லாமே செய்து முடிப்பீர். ஒரே ஒரு முறை சொல்லுங்க. என் சார்பில் செயலாற்றுகிறீ. சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே செய்து முடிப்பீர். பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் கவலைகள் பாதத்தில் வை, என் பாரங்கள் என்னை தள்ளார் தா. என்னை தள்ளாட விட மாட்டி, தாங்கியே நடத்தி செல்வி. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம், அல்லேலூயா. ஆமென். நீரின்றி வாழ்வே தீரைவா, நினைவின்றி.
நன்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கரங்களை பற்றி சொல்ல நீரின் மகிழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போ சொல்லுங்க இயேசுவே நீப்பே கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லலாம் பல கோடி நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே சொல்லுங்க எல்லாரும் உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேது இறைவா கரங்களை தட்டி உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளு ஜீவனை தந்தவர் நீ கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உங்க துணையின்றி உயிர் வாழ எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம் உங்க துணையின்றி உயிர் வாழ முடியா இன்னொரு விசை இன்னொரு விசை சொல்லுங்க உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ் கரங்களை தட்டி சொல்லும் ஓ நினைவின்றி மகிழ்வேது ஓ நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா ஓ நன்றி சொல்லி துதிப்பேனை அத்தனையும் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றா ஆயிரம் நாவுகள் போதாதையா ஆயிரம் நாவுகள் போதா கரங்களை தட்டி சொல்லலாம் நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் சொல்லும் கல்லுக்குள் தேர வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்த உம்மை அன்றி சொல்லுவோம் உம்மை அன்றி அணுவேது அசையாதையா உம்மை அன்றி அணுவேது ஆவியானவரே சொல்ல
சொல்லுங்க அப்பா, துணையின்றி உயிர் வாழ முடியா. கண்களை மூடி சொல்லுங்க அப்பா, துணையின்றி உயிர் வாழ முடி. கரங்களை தட்டி, துணையின்றி உயிர் வாழ முடியா. சொல்லிக்கிட்டே இருக்க அப்பா, உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Avar karamum, avar puyamum, magimayum, magathvamum, adisayangal seidade. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவரன்பும் வாழி நடத்தியதே. அவர் காரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நாட தீயதே. அல்லேலூயா, ஆலேலு. கரங்களை உயர்த்தி சொல்வோ, ஆலேலூயா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மெய்ப்பர், அவர் மீ சொல்வோ, என் நேசர் பரிசுத்தர் தாட்சியார். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே. எல்லாரும் எழுமி நிற்கிறோம், எல்லாரும் எழுமி நின்று சொல்வோம், அவர் மெய்ப்பர், அவர் மீட்பர், என்றேசர் பரிசுத்தர் தாட்சியாடை தீடேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடி ருவே. அவர் மெய்ப்பர், அவர் மெய்ப்பர், அவர் சொல்லுங்க எல்லாரும், நேச பரிசுத்த தாட்சியாடை தீடேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆல கண்களை மூடி, கண்களை மூடி சொல்வோம், வாஞ்சித்தே நாடி ருவே. அவர் கரமும்
ஞானமும் அவர் புயமும் மகிமையும் எத்தனையோ அபிஷேகங்களை எத்தனையோ அற்புதங்களை இஸ்ரவேலே உனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழினாட இன்னும் ஒரு விஷயம் கர்த்தர் இடத்துல அபிஷேகங்களை பெற்றவங்க சொல்லுங்க அவர் கார அதிசயங்கள் செய்ததே கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழினாட தீயதே அவர் மெய்ப்பர் அவர் மெய்ப்பர் அவர் மீட்பர் என்றே சர் பரிசுத்தர் காட்சி சொல்லுங்க ஓ தங்குவதை நாடிடுவேன் அல்லேலூயா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லவோ அல்லேலூயா அல்லேலூயா கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி சொல்லுவே நீர் பெரியவர் கரங்களை உயர்த்தி எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உயர்த்துகிறோம் மகிமை உம்முடைய நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர் ஐயா இயேசுவே ஆலே சொல்வோ ஹல்லேலூயா 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 எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மகிமை உம்முடையது மகிமை உம்முடையது நீர் பெரியவர் நீர் அதிசயங்கள் எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க வாய்களை திறந்து சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க அவர் பரிசுத்த ஏழு குத்து விளக்கின் மத் தீனில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தீனில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆரா சொல்லுவோ உமக்கு ஆரா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும் ஆராதனை ஆரா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆஹா முழு பலத்தோடு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சட்டத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்தலாம் ஓ ஆஹா சொல்வோ ஆஹா இயேசுவே உங்க விருப்பந்தா
கர்த்தர் வரட்டும் அது நம்மை பிரிக்காது. எத்தனை சொல்லுங்க உமக்காய் உமக்காய் ஓடிடுவேன் ஊரெல்லா உமக்காய் உற்சாகம். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் சொல்லுங்க, உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான். இயேசுவ நம்பிங்க வந்திருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி உங்களை பெருமையாக்கி ஒன்றுமில்ல சொல்லி கத்தரெடுத்த சொல்லு, அப்பா உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா. ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தேவனே, நீர் மகா பெரியவர் ஆண்டவர், நீர் மகா உன்னதற்கத்தாவே ஆண்டவரே. உடைய மகிமைக்கு ஒப்பானர் ஒருவரும் இல்லை ராஜா ஆண்டவரே, உடைய மகிமைக்கு ஒப்பானர் ஒருவரும் இல்லை ஆண்டவர. எஸ்டாடி வானம் என சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் நீர் ஒருவரே ஆண்டவர். ஆண்டவரே உடைய பாதங்களை பற்றி கொள்ள கத்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே உடைய பாதங்களை பற்றி கொண்டு ஓட ஆண்டவரே, உடைய முகத்தை பார்த்து ஓட கத்தாவே கிருபை செய்வீராக ஆண்டவர. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதப்பா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவர. உடைய கிருபை உடைய காரூணியம் எங்களுக்கு சூழ்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா துதி கனமகமே உமக்கே செலுத்திக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காரும். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள், ஒவ்வொரு நாளும் சபையில் காலை ஜபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் தேசத்திற்கான ஜபம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஏறெடுக்கப்படுகிறது. புதன்கிழமை மாலையில் வேத பாடக வகுப்பு உண்டு, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். வியாழக்கிழமை காலையில் உபவாச கூட்டம் உண்டு, காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வெள்ளிக்கிழமை இரவிலே வாலிப சகோதரர்களாய் கூடி இங்கு செபிக்கிறார்கள், இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. சனிக்கிழமை மாலையில் நமக்கு காத்திருப்பு கூட்டம் உண்டு, 6:30 முதல் 7:30 வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு வழக்கம் போல 3 ஆராதனைகள் உண்டு. முதல் ஆராதனை காலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது ஆராதனை 7:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கும். மூன்றாவதாக ஆங்கில ஆராதனை 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நமக்கு வழக்கம் போல மாலை ஆராதனை உண்டு, 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடிவடையும். இந்த மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கப்படினாலே இன்று மாலையில் பிஸ்னஸ் பீப்புளுக்கான மீட்டிங் உண்டு. ஆகவே சுயமாய் தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நாங்கள் அறிவித்தது போல June 19 மத்தேயு சாப்டர்லேருந்து பைபிள் குவிஸ் உண்டு. இதற்காக உங்கள் பெயர்களை ₹50 இஸ்ரா தனசேகரத்தில் கொடுத்து பதிவு செய்து மார்க்கெட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறோம், இன்று மாலையில் பிஸ்னஸ் பீப்புளுக்கான மீட்டிங் உண்டு, மாலை 5 மணிக்கு நடைபெறும். சொன்ன காரியங்களை மனதில் வையுங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் இரண்டாவது ஞாயிறு இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆயிரம் மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. Greetings to everyone who have come for the second service of the second week of this month, and may God bless you abundantly of what you are, thousandfold of what you are right now. இன்றைக்கு இரண்டாவது வாரமானபடியாலே business, சின்ன business, பெரிய business எதுவானாலும் business செய்கிறவர்கள் ஐந்து மணி ஜபத்துக்கு வாருங்கள், சேர்ந்து ஜபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிசினஸையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். Since this is the second week, I request all the people who do the business, whether it is small or big, kindly do come and join us with a prayer. Let us pray for each other so that your business may be blessed abundantly. இந்த நாளிலும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம், யோபுவின் சரித்திர புஸ்தகம் 23 அதிகாரம், Let us turn to Job chapter 23. 12, 13, 14 ஆகிய மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். Let's read the 12th, 13th, 14th verse. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டி ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. Neither have I gone back from the commandment of his lips. I have esteemed the words of his mouth more than my necessary food. But he is in one mind, and who can turn him? And what his soul desireth, even that he doth. For he performeth the things that is appointed for me, and many such things are with him. இந்த வார்த்தைகளை யோபு எப்பொழுது சொன்னார் என்று பார்த்தீர்களானால், If you see the context when Job told these words, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்த பிறகு, When he lost all his wealth, தன் 10 குமாரர்களையும் இழந்த பிறகு, When he lost all his 10 sons, தன் 10 குமாரர்களையும் இழந்த பிறகு, He told these words when he lost his 10 sons. அது மட்டுமல்ல, Not only that, தன்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்தவனாக, When his body was completely bruised, சரீரம் முழுவதும் வாதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, He was completely filled with disease. அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான். He is sitting in ashes with sackcloth. அந்த நேரத்திலே தன் மனைவி ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவியும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார். The wife who has to console him is talking against him. நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். Friends are speaking against him. நண்பர்கள் அவனை குறை சொல்லுகிறார்கள். Friends condemn him. இவ்வளவுக்கு மத்தியிலே, In spite of all these things, யோபு சொல்லுகிறான், Job says, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Then he says, after I am chastened, I will be proved as gold. பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். When I am tried, I shall come forth as gold. அதன்பிறகு சொல்றாரு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. So then he says, neither have I gone back from the commandment of his lips. என்ன அர்த்தம்? What is the meaning of it? என் பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனாலும், என் உடமைகள் யாவும் அழிந்து போனாலும், அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். What is the meaning of it? Though I have lost my sons, still I have not gone away from the commandment of his lips. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டி ஆகாரத்தை பார்க்கிலும், பிரியாணியை பார்க்கிலும், மட்டன் பிரியாணியை பார்க்கிலும், நீங்கள் விரும்புகிற எல்லா உணவுகளை காட்டிலும் அதிகமாய் The words of his mouth are more than my necessary food from all the food we need. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன். Oh, I have kept the words of my of the Lord. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன், நன்மையும் கிருபையும்
அவன் செய்வதெல்லாம் Blessed is the man that delights in the word of God day and night and who walks accordingly, he will be blessed abundantly. In the kaalavelile this morning yarallam katturudaiya vaarthaiyai nesithu vaasithu adai தங்களுடைய அனுபவமாக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். All those who would read the Bible and who meditate on it and who practice the word of God, all what they do will prosper. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. For those who love the word of God, they will have abundant peace. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். The blessed are the righteous who walk according to the ways of the Lord. ஒரு அநேகர் இன்றைக்கு டிவியிலும் போன்லயும் தங்களுடைய நேரத்தையும் நாட்களையும் செலவழிக்கிறார்கள். Many spend their time watching TV and on phones. நேரத்தை திருடுகிறது. The time is stolen. அநேகரும் 11 மணி 12 மணிக்கு உறங்கி காலை 8 மணிக்கு எழும்பி வேகமாய் வேலை கூடுகிறார்கள். Oh, 11 o'clock 12 o'clock they are with all the other gadgets and morning 8 o'clock they rush to work. கவனியுங்கள். Listen. நான் சமீபத்தில் வாசித்தேன். Very recently I read. Steve Wozniak, the one who discovered iPhone, invented. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரை Android phone கொடுக்கலையா? Still now he has not given Android phone to his children. பிள்ளைகள் high school படிக்கிறார்கள். Children are studying in high school. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I just wondered. iPhone கண்டுபிடித்தவர் iPad கண்டுபிடிச்சவர் iPod கண்டுபிடிச்சவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கல. The one who invented iPod and iPhone and everything, he didn't give it to his children. ஆனா வீட்ல இருக்கிற LKG படிக்கிற பிள்ளை கூட iPad இல்லனா தூங்க மாட்டேங்குது. But our little child who is studying in LKG, she doesn't sleep without an iPod. Second standard, third standard படிக்கிற என் மக கூட தூங்குறதுக்கு கையில போன் கொடுத்து அந்த போன்ல விளையாடிக்கிட்டே தூங்குறா. Even my youngest daughter who is studying in second standard, she needs a phone. You give the phone, she'll play with the phone and go to sleep. ஆனா இந்த போன கண்டுபிடிச்சவர் தன் மகனுக்கு Android போன் கொடுக்கலையா? But the one who discovered invented this phone, he didn't give the phone to his own children. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? He gives the reason. இந்த போன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா, if we give the phone to the children, அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி போயிருதா? Oh, the children lose their memory power. யோசிக்கிற திறன் போயிருதா? They lose their reasoning. அறிவை உபயோகப்படுத்துறது போயிருச்சு. They don't use their mind. எங்க காலத்துலலாம் கால்குலேட்டர் கூட கிடையாது. In our days we never had a calculator. அன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட் 288 338ல பெருக்கணுமாங்க. Oh, we used to multiply 248 into 348. அத 2 நிமிஷத்துல நாங்க பெருக்கி கொடுக்கணும். Very two in 2 minutes we have to multiply it and give it. ஆனா இப்போ 2 2 என்னடான்னா அதுக்கு கால்குலேட்டர் 2 + 2 தழுத்தி 4ங்கறான். Oh, but now 2 + 2 is done on a calculator. 2 6 எத்தனைடானா நன்றாய் கவனியுங்க. இருக்கிறோம் கடைசி காலத்தில் நடக்க போகும் அடையாளங்களை ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. We are in this very modern days and with still we are in the end days and all the prophecies told for the end days has been fulfilled. வேறு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒரு 99ஆம் வருஷத்துல ஆப்பிரிக்காவில தென்னாப்பிரிக்காவில சைல்ட் அபியூஸ்மெண்ட்க்கு உலகத்துல நம்பர் 1ஆ இருந்துச்சு. In 1991 South Africa suffered for child abusement. It was the first place for this kind of thing. இன்றைக்கு டிவியை நீங்க திறந்தீங்கன்னா நேற்றைக்கு கூட 8 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் சென்று செய்து கொன்று போட்டான் ஒரு வாலிபன். But you won't watch the TV now. Every time we hear about this child abusement. Even yesterday a little child, 8 years old child was molested by a young man. மட்டுமல்ல 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். A 3 years child is abused. இதெல்லாம் எதற்கடையாலம்? You know what is the sign? What is this? கடைசி காலத்திற்கடையாலம். We are in the very last days. கடைசி காலத்திற்கடையாலம். We are in the end days. வாலிபனே, my young brother, உலகத்தை அனுபவிக்கும்படியான காலம் இனி கிடையாது. There is no time to enjoy the world. ஒரு தம்பியை பாத்தீங்க வந்து உட்கார்ஞ்சானே, அந்த தம்பியை காணல. I asked a brother to come and sit here. Where is he? எங்க சுதா மகன், எங்க சுதா பையன்? இங்க தான் உட்கார்ஞ்சானே. இந்தடா முன்னாடி சேர் இருக்கே பார், அந்த உட்காரு. சரி அங்கே உட்கார், பரவாயில்லை, என் கண் முன்னிலே இருக்கணும். நீ
போன் தொடக்கூடாது. பிரசங்க நேரத்துல நிறைய பேர் போன் நோண்டிட்டு இருக்காங்க. During the message many may use the phones. நான் ஒன்னு சொல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். The Lord has given me a grace. அந்த கடைசில யார் தூங்குறா யார் தூங்கலன்னு கூட பார்க்கும்படியான கழுகு கண்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has blessed me with the eagle sight to watch the people who are sitting even in the last row whether they are sleeping or not. யார் பிரசங்கத்தை கவனிக்காம குழந்தையை கொஞ்சிட்டு இருக்காங்க, குழந்தையை கிள்ளி விட்டு அழ விட்டு வெளிய தூக்கிட்டு போற இவங்க எத்தனை பேர்னு அதையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். Oh, I am also watching those who are playing with the children. Making the children to cry and walking out with the children. அது என்ன தெரியல, அந்த அழுற குழந்தைங்க பாட்டு பாடுறவனே அழ மாட்டேங்குது. பிரசங்கத்துக்கு நான் ஏன் சின்ன பிறகு தான் அழுதுங்க. Only the children when they cry, they don't cry until the songs are going, worship is growing. They cry only when the message starts. அது பிள்ளைங்க கிட்ட அப்பா அம்மா அப்பா சொல்லி கூட்டு போனோ, சர்ச்சில் அமைதியா இருக்கணும், பிராங்க் அண்ணா பாடுறவனே அமைதியா இருக்கணும், maybe I think the parents tell the children and bring them to church, you ought to be quiet till Frankana sings, then when pastor gives the starts the message you ought to cry. அப்படி நீ ஆளலனா நான் உன கில்லுவேன். If you don't cry then I will pinch you. அதே மாதிரி குழந்தைங்க நான் எழுந்திருச்சு நின்ன உடனே ஆள ஆரம்பிச்சேன். So when I stand up the children starts crying. உடனே அந்த குழந்தை சாக்கா தீக்கின் போயிரார். And the parents take them. அவ்வளவுதான், அது பிரசங்கம் முடிஞ்ச பிறகு உள்ளவே வருவார். The next entry is only at the end of the message. எப்பா நான் சொல்ல விரும்பல. Oh, I don't like to tell more. குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே தேவ பிரசன்னத்தில் அந்த குழந்தை வைத்துக் கொண்டு நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் பிள்ளைகள் வரும் காலங்களில் சிறந்து விளங்குவார். Even when they are very small, you keep the children in the presence of the Lord and both of your ear the message word of God, your children will be blessed. ஞானவான்களாய் விளங்குவார்கள். They will be wise. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Blessed are the righteous who walk according to the ways of the Lord. தேவ பிள்ளைகளே, ஒரு நாளைக்கு குறைந்தது உங்களுடைய வேதத்திலே நீங்கள் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு ஐந்து அதிகாரங்களாவது வாசியுங்க. At least you need to read 5 chapters even before you could go out of your house. ஐந்து அதிகாரங்களை வாசிப்பதற்கு ஒரு 30 நிமிடம் ஆகும். Just 30 minutes you can spend for reading 5 chapters. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள். Ask your children to memorize the promises of God. உங்க பிள்ளைங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு எனக்கு கேளுங்க. Just try it and see and you can see the results, they will be first in the school. Praise the Lord. கவனியுங்கள், யோபு சொல்லுகிறார், அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? Job says, but he is in one mind and who can turn him? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். And what his soul desireth, even that he doth. எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா யோபு கிட்ட? You know, with the thing which I liked much in Job. இவ்வளவு பாடுகளையும் சகித்துக்கொண்டு, in spite of all these sufferings, தன் பிள்ளைகள் எல்லாம் இழந்து விட்ட நிலையில், after losing his children, தன் சரீரம் முழுவதும் பலவீனமாக இருக்கிற நிலையில், very weak in his body, sick, சற்று கூட உடுத்த முடியாத நிலையில், unable to put on clothes, ரெட்டுடுத்தி கொண்டு, just wearing a sack, சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், and sitting on ashes, அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து இகழ்கிறார்கள். Oh, the friends are mocking. அவருடைய நண்பர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள். They are just condemning him. உயிர் சிநேகிதர்கள், oh beloved friends, அவர்கள் அவரை குற்றப்படுத்துகிறார்கள். They are mocking at him. நிந்திக்கிறார்கள். They are mocking at him. சரி, எல்லாத்துக்கும் மேல மனைவி ஆறுதல் செய்வான்னு பார்த்தா, he thought okay, the wife will console him. அந்த மனைவி சொன்ன வெக்கமே இல்ல. Wife is telling, உனக்கு சூடு சொர்ணம் இல்ல? Are you not ashamed? நீ இதுங்கால உயிரோட இருக்கணுமா? You should you still live? உயிரோட இருக்கறே. Why are you alive? நீ செத்து போயா அப்படினு சொன்னா கூட பரவாயில்லை. She at least she could have told die. அப்படி சொல்லிருந்தா நான் வாழ்த்துவேன் அம்மாவை. Okay, fine. If she had said like that. But you know what kind of a lady she is. யோபுக்கு கிடைச்ச மனைவி என்ன ராக்காசியோ தெரியல. You don't know what kind of a lady Job's wife was. என்ன சொல்லி தரா தெரியுமா? You know what she is telling. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். You abuse God and then give up your life. நான் இது ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்தேன். I was just pondering over it. ஏன்டா இந்த அம்மா இப்படி சொல்லுது? Why did this lady tell like that? இவ்வளவு காலங்கள் தன் பொறுமையை சகித்து, he had been very patient all these days. நிறைய நேரம் பாருங்க, மனைவிமார் மூலமா தான் புருஷன்மார்களுக்கு பெரிய சோதனை வரும். ஆனா சின்ன வார்த்தையா இருக்கும். It may be a small word but a big temptation from the wife to the husband. வார்த்தை என்னவோ சின்னது, the word may be a simple word, ஆனா டெஸ்ட் என்னவோ பெருசு. But a test, the test may be a very big test. என்ன சொல்லுது? You know this lady is telling, ஏன் உயிரோட இருக்கிற நீ? Why are you alive? செத்து போ. Die. பரவாயில்லை.
Okay. But you know what she's telling? Sumasavada. Don't die. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. You abuse the Lord and then die. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? You know what the meaning of it? யாரா சொல்லுங்க பாப்போம். Can you anyone can anyone say? Can anyone say? யாருக்கு தெரியாது. சில பேர் பேசுவோம் சர்ச்சுக்கு வந்தா நாங்க மௌன விரதம். நாங்கள் யாரோடும் பேச மாட்டோம். அதுவும் நீங்கள் கேள்வி கேட்டா சுத்தமா வாயை திறக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் உள்ளவே வர்றது. Some get into the church telling that Lord, I will not open my mouth, I will not answer. Yeah, அம்மா அப்படி சொல்லிச்சு தெரியுமா உங்களுக்கு? Why she told like that? நீ நரகத்துக்கு போணும். Go to hell. உத்தமமா இருந்தவனை, உண்மையா இருந்தவனை, சன்மார்க்கனா இருந்தவனை, தேவனிடத்தில் சாட்சி பெற்றவனை மனைவி நரகத்துக்கு போக சொல்லுகிறார். The one who was righteous before the Lord, upright before the Lord, who led a very sanctified life, the wife is telling to that person, go to hell. இத்தனை காலங்கள் மனைவியோடு வாழ்ந்தான், 10 பிள்ளைகளோடு வாழ்ந்தான், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், உண்மையை காத்துக்கொண்டான், உத்தமத்தை காத்துக்கொண்டான், எல்லாவற்றையும் இழந்தான், இழந்த நிலையில் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மை உத்தமத்தை காத்துக்கொண்டிருந்த இந்த புருஷனுக்கு மனைவி சொல்லி தர்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. He was a man who lived with his wife and 10 children and who had been upright before the Lord, righteous, and all these days he was like that. Now he had lost everything, but he is keeping hold his righteousness. Now the wife is telling to such kind of a husband, give up your life and go to hell. எனக்கு அத படிச்சவனும் பயங்கர கோபம். I was very angry when I read it. அவள ஒரே குத்து குத்தி சாகடிச்சிருக்கணும். I just wanted to stab that lady and the Job இப்படி சும்மா இருந்துட்டார். But this Job was very quiet. நான் இப்படி சொல்றதுனால பாஸ்டர்மா குத்துவார் போல இருக்கு நினைச்சிடாதீங்க. Oh, but don't mistake me that I will stab Pastorma. இந்த 34 வருஷத்து நான் ஒரு முறோட அடிச்சதுல அதனால தான் அவங்க அவ்வளவு தடியா இருக்காங்க. For this 34 years I had not beaten her. அப்படின்னா நீங்க உதவாங்குவீங்களோ ஒல்லியா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. Don't ask me then, will you get from her? நான் அடித்ததும் கிடையாது, திரும்பி வாங்கினதும் கிடையாது. I have not given and I have not taken back. அடிச்சாதானே திருப்பி அடிக்கிறது. Only if I give I should take back. இல்ல பாஸ்டர், நீங்க அடி வாங்குற மாதிரி தான் தெரியறீங்க. But you may say tell you seem to have taken something. இதுக்கு மேல நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பொறுப்பு அவங்க ஆயிருவாங்க. I am helpless, she has to answer. ஆனால் யோபு போடி அப்படி இப்படி அசிங்கமா திட்டாம பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறாயே. But Job was very patient. He didn't talk back to her. He said, why are you talking like a fool? புருஷன்மார்களே, உங்கள் மனைவியை திட்டுவதற்கு வேதம் அனுமதிக்கிற ஒரே வார்த்தை பைத்தியக்காரி தான். Only one word that you are mad. இதுக்கு மேல ஏதாவது கூடுதலா உங்க மனைவியை கெட்ட வார்த்தையோ வேற வார்த்தையோ சொல்லி திட்டுனீங்கனா உங்களுக்கு நரகம்தான். But if you're going to abuse your wife with words worse than this, then you ought to go to hell. பாஸ்டர், இதெல்லாம் புருஷர்கள் கூட்டத்துல பேசணும்னீங்கனா பப்ளிக்ல பேசுறீங்க அப்படி நீங்க கேப்பீங்க. You may ask these things has to be spoken separately for the husband's meeting. நீங்க என்னமோ நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நடக்கிற மாதிரி ரொம்ப பக்தியும் பயம் பக்தியா இருக்கிற மாதிரி நீங்க என்ன பாஸ்டர் பொண்கள் பெண்கள் மத்தியில மனைவிகள் மத்தியில் இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நாங்க என்ன நாங்க என்னதான் பண்றது? நாங்க அதை கூட பேசலன்னா எங்களை அப்படியே உழுங்கி முழுகி முழுகிருவா. Men may ask, Pastor, these things has to be spoken to us separately, but why do you tell this in common? And if we don't use those words, they will take over us. கிறிஸ்தவ குடும்பத்தினர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். Christian families should be a testimony for us. புருஷன் மனைவிகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். Husbands and wife, you should be a witness. மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிகிறவளாக இருக்க வேண்டும். Wife should be obedient to the husband. கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும். Husbands should love their wives. எந்த காரணத்தை முன்னிட்டும். At any cost. மனைவியை அடிப்பதற்கு மனைவியை தூஷிப்பதற்கு வேதத்தில் அதிகாரம் இல்லை. The Bible does not give authority to beat the wife or to abuse the wife. சிலர் மனைவிமார்களை அடிமைகளை போல நடத்துகிறார்கள். Some treat the wives as slaves. சிலர் மனைவிகளை வேலைக்காரியை போல நடத்துகிறார்கள். Some treat their wives as servants. சிலர் மனைவியை அடிமைகளுக்கும் கேவலமா நடத்துகிறார்கள். Some treat their wives worse than as slaves. இப்படிப்பட்டவர்களை தேவன் நியாயந்தீர்ப்பார். The Lord will take them into condemn. யோபுவை முன்னிறுத்திக் கொள்ளுங்கள். Take Job first. யோபு தன் மனைவியை பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறாய் என்று சொல்கிறார். He just asked a word that why are you speaking like a fool? பிறகு சொல்லுகிறார். Then he says. நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார். Then he looks at his friends. மனைவியை பார்த்து சொல்லுகிறார். Then he looks at his wife. என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். Then he is telling what the Lord has decided for me. He will fulfill it. ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறவைகளை நிறைவேற்றுவார். The thing which he has appointed for me, he will do it. இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. And many such things are with him. The Lord will perform the things which is appointed for me.
தேவன் எனக்கு நியமித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். He will perform the things which is appointed for me. நன்றாக கவனியுங்க. Listen very carefully. ஆண்டவர் நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னமே, நீங்கள் இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்னமே, நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே நியமித்து விட்டார். The Lord has already appointed things even before your birth, even before your salvation, even before you could come to this place, everything he has ordained. ஆண்டவர் நியமித்திருக்கிறதை ஒருவராலும் மாற்ற முடியாது. And the things which the Lord has appointed, no man can change. நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியாது. Even you cannot change what the Lord has appointed. ஆனா ஒன்றே ஒன்று, but one thing, தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். The Lord will perform the things which is appointed for you. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. Let us all say, ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, tell to the person next to you, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். What the Lord has appointed for you, he will perform it. இதுவரை அவைகளை உங்கள் கண்கள் காணவில்லை. All these days your eyes had not seen it. ஜார்ஜ், சுகந்தி உங்க வீட்டுக்கு அறையில போடு, நீங்க பார்ப்பா. அண்ணா, அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. நீ தூங்கிக்கிட்டு இருக்க, வாரந்தோறும் தூங்குற. உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி பார்த்தேன், உங்க பையன்கிட்ட சொல்லி பார்த்தேன், உங்க பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தேன், கடைசியில் பப்ளிக்ல சொல்ல வேண்டி வச்சுட்ட பத்தியா நீ. இந்த பிரசங்கத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தின ஆவியானவருக்கு கீழ்படிஞ்சு தெரியுமா? காலையில மூணு மணிக்கு, மூணு அஞ்சுக்கு எழுப்பிட்டேன். At morning 3:05 I woke up. 4:30 மணிக்கு அலாரம் வச்சிருந்தாங்க. The alarm was set for 4:30. மூணு அஞ்சுல இருந்து இந்த பிரசங்கத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். But I was meditating on this word of God from 3:05. இந்த பிரசங்கத்தை மூன்று நாட்களா தியானித்துக் கொண்டிருந்தேன். And I've been meditating this word of God for the past 3 days. இந்த பிரசங்கம் தூக்கத்தை வர வைக்கதே தெரியல. But I don't know how sleep enters. தூங்காமல் விழித்திரு, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா, நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா. நான் ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான், நான் ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீங்க எங்க அப்பா தானே சொன்னீங்க, எனக்கு தெரியும். The son came and told me after the message, Pastor, you told my father, I knew it. அப்பா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிராதீங்க. I told you, go better don't go and tell your mother. எதுக்கு சொல்றேன் நான், கவனிங்க. நீங்க தூங்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்கு இடையூறா இருக்கிறீர்கள். You become an hindrance when you sleep in the presence of the தேவ சமூகத்துக்கு நீங்கள் இடையூறா இருக்கிறீர்கள். You become an hindrance in the presence of the Lord. தேவ பிரசன்னத்துக்கு நாம் இடையூறா இருக்க கூடாது. We should not be an hindrance in the presence of the Lord. முடிஞ்சிட்டு போய் நல்லா தூங்க, தூக்க மாத்திரை போட்டு தூங்குங்க. After the service you can go home and sleep well. வீட்டுல ஜபம் பண்ணிட்டு வாங்க, நான் ஆராதனை தூங்க கூடாது, செய்தியை கேட்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு வாங்க. When you come to the church, before you come, you pray that I should not sleep and can't come to the church. ஆண்டவரே பேசணும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க. Pray to the Lord, ask him, Lord, you speak to me. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று ஜபம் பண்ணுங்க. Just ask the Lord, you change me. நீ இந்த ஆராதனை விட்டு போகும்போது வந்த வண்ணமாய் திரும்ப போக கூடாது. We should not leave the service as we enter. இப்ப பசுலங்க பக்கத்துல பாத்து சொல்லுங்க. So tell to the person next to you, தேவன் the Lord உனக்கு குறித்திருக்கிறதை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். He will perform things what he has appointed for you. இதற்கு உதாரணத்துக்கு மூன்று நிகழ்வுகளை
உதாரணத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். I have taken three incidents for example. சமயம் அனுமதிக்கும் அளவுக்கு நான் உங்களோடு கூட சொல்லுவேன். And I will share until the time permits. இதை தொடர்ச்சியாக மாலையில் பிரசங்கிப்பேன். And this the message shall be continued in the evening. இன்றைக்கு மாலை நான் பிரசங்கம் பண்ண போறேன். I am going to give the message in the evening. இதன் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். I like to continue the message in the evening. இந்த தொடர்ச்சியை கேட்க விரும்புகிறவர்கள் மாலை ஆராதனைக்கு வாருங்க. Those who want to hear the continuation you can come for the evening service. அப்படி இது வேண்டாம் ஐயா, எங்களுக்கு தேவன் முன்குறித்தது வேண்டாம், எங்களுக்கு முன்குறித்த சினிமாவை பார்க்கிறதுக்கு நாங்க வீட்டிலே இருந்துறேன்னு சொல்லி இருக்கறோம் இருக்கலாம். Those if you say that Lord, we don't want the appointed thing of the Lord and you just want to watch the TV, you can sit home and watch it. That is your wish. தேவன் நியமித்திருக்கிறதை உனக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். The Lord will perform things which he has appointed for you. இதற்கு உதாரணமாக ஆவியானவர் எனக்கு காண்பித்தது யோசேப்பை. Holy Spirit God gave me an example that is Joseph. ஏன்னா போன ஆராதனையில முக்கால் மூணு 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். இப்ப டிரான்ஸ்லேஷன் கூட எவ்வளவு நேரம் போகும்னு தெரியாது. வேகமாய் போவேன், கவனியுங்க. Let's go fast and be alert. யோசேப்பை குறித்து எவ்வளவு பேருக்கு தெரியும்? How many of you all know about Joseph? யோசேப்பை குறித்து தெரியாதவங்க யாராவது கை உயர்த்துங்க. Just raise your hands if you don't know about யோசேப்பின் சரித்திரம் தெரியாதவங்க கை உயர்த்துங்க. Raise your hands if you don't know the history of Joseph. கவனியுங்க. Listen. யோசேப்பு 13வது வயதில் ஒரு சொப்பனம் காண்கிறான். சாரி 17வது வயதில் ஒரு சொப்பனம் காண்கிறான். At the age of 17 Joseph had a dream. யோசேப்புடைய தகப்பனிடத்தில் அதை வந்து சொல்கிறான். He came and told his dream to his father. அந்த சொப்பனத்தினுடைய சொப்பனம் என்ன சொப்பனம்? You know what the dream was. தன் சகோதரர்கள் 11 பேரை வணங்கி நிற்பதாக ஒரு சொப்பனம். He dreamt as if all his 11 brothers are worshiping him. அடுத்த நாளிலே ஒரு சொப்பனம் காண்கிறான். The next day he had a dream. தன் தாயும் தகப்பனும் வணங்குவதாக ஒரு சொப்பனம் காண்கிறான். He dreamt his father and mother worshiping him. தன் சகோதரர்களிடத்தில் சொல்கிறான். So he told everything to his brothers. அவர்கள் எல்லாரும் பொறாமை They were very jealous. ஆனாலும் தகப்பனோ தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். சகோதரர்கள் இவனை பகைக்கிறார்கள். தகப்பன் ஒரு நாள் இவனை அழைத்து, so father called him one day. 11 சகோதரர்கள் ஆடுகள் மேய்க்க போய் இருக்கிறார்கள். The 11 brothers were after the sheep. அவர்கள் எப்ரோனிலே ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They were looking after the sheep. சீகேமிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They were looking after the sheep in Shechem. தன் மகனை அழைத்து, யோசேப்பை அழைத்து, so the father called Joseph. உன் சகோதரருக்கு அப்பமும் பால் கட்டியும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு, so he told Joseph take the food for your brothers. அவர்களை சுகம் விசாரித்து விட்டு வா என்றார். And find about their health and come back. இவனும் புறப்பட்டு போகிறான். So he started போய் on the சீகேமிலே So he searches for them in Shechem. He cannot find them there. வழி தப்பி திரிகிறதை கண்ட ஒருவன், so the one who saw it, he was wondering, அவனை பார்த்து கேட்கிறான். He asked him, என்ன உனக்கு என்ன ஆயிற்று? What happened to you? அவன் ஆதியாகமம் 37 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. Let's turn to Genesis chapter 37:15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு அவனை கேட்டான். கவனிங்க, இவன் வந்த இடத்துல இல்லைன்னு சொன்ன உடனே அவன் திரும்பி வீட்டுக்கு போயிருக்கலாம். This man, he could have returned when he saw that his brothers were not there. தகப்பன் இடத்துல சொல்லி இருக்கலாம். He could have told his father about it. அவர்கள் சீகேமிலே இல்லை. Oh father, they were not at Shechem. எப்ரோனிலும் இல்லை. They were not at Hebron. திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். So he could have told that thus I returned. ஆனால் இந்த யோசேப்பு தன் சகோதரரை தேடுகிறான் அலைந்து. But he was wandering here and there and seeking out his brothers. ஒரு மனுஷன் கேட்கிறான், யாரை தேடுகிறாய்? Now a stranger asked him, என் சகோதரரை தேடுகிறேன். He says I am seeking my brother. அவன் சொல்கிறான், then he is telling, அவர்கள் இங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். They were here looking after the fold. அவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டார்கள். But they were discussing with each other. தோத்தானுக்கு போவோம் என்று பேசிக் கொண்டார்கள். I heard them telling that let us go to Dothan. கவனியுங்க. Listen. இந்த சீகேமுக்கு தோத்தானுக்கும் கிட்டத்தட்ட 3 மைல் தூரம். Almost 3 miles distance from Shechem to Dothan. இவன் சொன்ன உடனே, as soon as he heard it, 3 மைல் தூரம் இவர்களை தேடி போகிறான். He goes in search of them for this 3 miles. Listen. இவர்களை சீகேமிலிருந்து தோத்தானுக்கு அனுப்பினது ஆண்டவரே. The Lord had sent these brothers from Shechem to Dothan. யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்த ஆண்டவரே அவர்களை தோத்தானுக்கு அனுப்பி இருக்கிறார். The Lord who gave the dreams for Joseph had sent the brothers to Dothan. காரணம், why? தேவன் அவர்களுக்கு முன் அவனுக்கு முன்குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு. To perform the things which he has appointed for him. யோசேப்பை குறித்து ஆண்டவர் முன்குறித்ததை நிறைவேற்றும்படி அவன் சகோதரர்களை தோத்தானுக்கு அனுப்பி வைக்கிறார். The Lord wanted to perform the things which was appointed for Joseph, so he sent his brothers from Shechem to Dothan.
யோசேப் அப்பா 17 வசனம் Let us read the 17th verse அவர்களை விடுத்தது போய் விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்களை சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப் தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் They are departed hence for I heard them say let us go to Dothan and Joseph went after his brethren and found them in Dothan 18 வசனம் சொல்கிறது Let us read the 18th அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள் And when they saw him afar off even before he came near unto them they conspired against him to slay him கவனியுங்கள் Listen carefully இந்த சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்ய வகை தேடுகிறார்கள் You know what the brothers are planning to do ஒருவேளை அவர்கள் சீயேமில் இருந்திருந்தபொழுது இவன் போய் இருந்திருப்பானால் இவனை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க What would have they done if they were at Shechem என்ன பண்ணிருப்பாங்க What would have they done? கொலை பண்ணி போட்டுருப்பாங்க They would have just killed him. 20 வசனத்துல வாசிக்கிறோம் Let us read in the 20th verse. 19 வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் And 19th verse and they said one to another behold this dreamer cometh. 20 வசனத்து 21 வசனத்தை வாசிங்க 20 and 21st. கவனிங்க இவனை இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி ரூபன் அவனை தப்புவித்தான் ரூபன் heard it and delivered him from the hands of his brothers ஏ ஆண்டவர் தோத்தானுக்கு அவர்களை அனுப்பி வைத்தார் why the lord sent them to Dothan தோத்தானில தான் குழிகள் இருந்தது only in Dothan they had pits தோத்தானில தான் குழிகள் இருந்தது there were pits in Dothan இவன் சீகேமிலே குழிகள் கிடையாது there were no pits in Shechem கவனியுங்கள் தோத்தானிலே இருந்த குழிகளில் அவனை போட்டு விட்டு அவனை தப்பு விட்டான் they delivered him by putting them in the pits of Dothan அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டது மாத்திரமல்ல his life was saved not only that அவனை குழியிலே போட்டு விட்டான் they were put he was put in the pit நன்றாய் கவனியுங்கள் listen carefully யோசேப்பை குழியிலே போட்டு விட்டான் Joseph was put in the pit Joseph குழியிலே விழுந்தான் Joseph fell into the pit ஆனால் அவன் சொப்பனத்தை குழியிலே போட்டு புதைக்க முடியவில்லை but no one could put his dreams into the pit யோசேப்பை குழியிலே போடலாம் they could put என்னவென்றால் what the holy spirit lord want to say this Joseph, morning is யோசேப் தன் சொந்த சகோதரனால் குழியில் போடப்பட்டது போல நீயும் உன் சொந்த சகோதரனால் குழியில் போடப்பட்டிருக்கலாம் உன்னுடைய பாட்டனாலே குழியில் போடப்பட்டிருக்கலாம் உன்னுடைய மாமனாராலே குழியில் போடப்பட்டிருக்கலாம் உன் மாமியாராலே போடப்பட்டிருக்கலாம் உன்னுடைய நாத்தனாராலே உன்னுடைய ஓரவத்தியாரே போடப்பட்டிருக்கலாம் யாரால் நீ குழியில் போடப்பட்டிருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதே தேவன் உனக்கு முன் குறித்தது நிறைவேற்றும்படி அந்த குழியை தேவனே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் like how joseph was put in the pit for the lord appointed thing to perform you also may be put in a pit by your own family members or your people working with you but don't be worried about it because the lord is going to perform things which is appointed for you joseph in sagodaran ninaithargal kuliyile pottu vittal ivan soppanam olindu vidum ivan soppanam marindu vidum endru joseph's brothers thought that if he is put in the pit that his dreams will also be ஆனால் தேவன் குறித்தது நிறைவேற்றும்படிக்கு முதல் படியே குழிதாங்க but the lord's appointed thing has to be done so the first step was the pit அதற்கு காரணமாயிருந்தவன் ரூபன் the one who helped was ரூபன் கொஞ்ச நேரத்துல யூதாவுக்கு ஒரு யோசனை தோணுகிறது suddenly judah he had a thought மீதியானியர் வருகிறார்கள் oh the Midianites are coming. Judah சொல்லுகிறான். Judah is telling. இவனை குழியில போடுறதுனால நமக்கு என்ன லாபம்? What is the use if we put him in the pit? இவனை விற்று போடுவோம். Oh let us sell him. கவனிங்க இவனை விற்று போடுவோம். Let us sell him. அது எல்லாருக்கும் நல்லதா தெரிஞ்சிச்சு. Oh they were fine about it. அவனை எழுப்பினார்கள். Oh they took him back from the pit. குழியில தூக்கி எடுத்தார்கள். They took him back from the pit. கவனிங்க யாரால் போடப்பட்டானோ அவர்களே அவனை தூக்கி எடுக்கிறார்கள். Those who put him in the pit
he was brought out by the same people. தேவன் பிள்ளைகளே தேவன் குறித்தது நிறைவேறும்படிக்கு யார் உன்னை குழியில் தள்ளினார்களோ அவர்களை கொண்டே தேவன் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். For the Lord's appointed thing to happen in your life, those who have put you in the pit, they themselves will help you to come out of the pit. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். What the Holy Spirit Lord is telling to me, I am telling to you. ஆவியானவர் எனக்கு விளங்கப்பண்ணினவைகளை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். What the Holy Spirit Lord explained to me, I am explaining it to you. சகோதரானே குழியில் விழுந்திருக்கிறது நிரந்தரமல்ல, சீக்கிரத்தில் தேவன் குறித்தது நிறைவேற்றும்படி உன்னை குழியிலே தூக்கி விடும்படி யார் உன்னை தள்ளினார்களோ அவர்களே உன்னை குழியிலிருந்து தூக்கி விட போகிறார்கள். My brother, what you have been put thrown in a pit, that is not permanent. The Lord is going to take you by the person who put you in the pit. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நீ குழியில விழுந்தா கவலைப்படாதே. Do tell to the person next to you, if you are put in the pit, யாரும் குழியில தள்ளதால கவலைப்படாதே. Don't be worried who threw you in the pit. ஆண்டவர் குறித்தது நிறைவேறும்படி for the things to the Lord appointed, யார் உன்னை தள்ளினார்களோ அவங்களே உன்னை தூக்கி விடுவாங்க. Whoever threw you into the pit will take you back from it. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? How many of you all are glad? Amen சொல்லுங்க. Say amen. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர். எல்லாரும் வாய்ஸ் சொல்லுங்க, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு படிப்பு அவசியம் இல்லை. Education is not necessary for the things to be fulfilled in your life. தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு உன்னுடைய தாலந்துகள் அவசியம் இல்லை. Your talents are not necessary for the Lord's appointed thing to be performed in your life. தேவன் குறித்ததை நிறைவேற்றுவதற்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்லை. Experience is not necessary for the Lord's appointed thing to be to come to pass. தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு வயது முக்கியம் இல்லை. வயது, age is not an criteria for the Lord's appointed thing to perform in your life. தேவன் உன்னை குறித்து, தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு உனக்கு குடும்ப, உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்ப்பதில்லை. The Lord doesn't see your family situations for the appointed thing to come into your life. பாரம்பரியம் அவசியம் இல்லை. Your tradition is not necessary. தேவன் குறித்ததை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு முன்பாக நீ விசுவாசிக்கிறவனாய், உண்மையுள்ளவனாய், பரிசுத்தமுள்ளவனாய், தேவனுக்கு பயந்தவனாய் இருப்பாயானால் உன் உயர்வை ஒருவரால் தடுக்க முடியாது. ஏன் குழியால கூட தடுக்க முடியாது. If you are going to be very truthful before the Lord, you have to be obedient before the Lord and be a believer in your life, then that is more important for the Lord than anything else. வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்திலே கல்வி மகா பெரிய வியாபாரமாக போய்விட்டது. Education has become a big business nowadays. பெரிய வியாபாரம். It is a very big business. பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு அதீதமான
அளவுக்கு மிஞ்சின முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் and parents also give lot of importance for the children's education அதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கி ஃபீஸ் கட்டறாங்க they take loans for to pay the fees 5 ரூபாய் வட்டி 10 ரூபாய் வட்டி 5 rupees and 10 rupees and like that மன்னித்து கொள்ளுங்கள் தாழ்மையோடு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் I like to put a thought before you very humbly my opinion suggestion கிடையாது இது என்னுடைய கருத்து this is my opinion I put it before you humbly நான் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா why I like to tell you this சமீபத்துல டிவில ஒரு நிகழ்ச்சி வந்தது recently there was a program in the television அந்த நிகழ்ச்சில in that program தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிக மதிப்பெண்கள் வாங்கிய பிள்ளைகள் அதுல பிரைவேட் ஸ்கூல்ல படித்தவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவர்கள் ரெண்டு பகுதியா உட்கார வைத்திருந்தார்கள் children were seated children who had secured very good marks and one set was children from private schools and the other side children from government schools நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்களோ தெரியாது I don't know how many of you all watched it அந்த நிகழ்ச்சி எனக்கு கண்ணீரை வரவழைத்தது that program it brought tears in my eyes திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல ஒரு பெண் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவள் a small girl from திருநெல்வேலி village 1189 மார்க் எடுத்திருக்கிறார் she has secured 1189 தமிழிகள் அந்த மகளை பேச சொல்லி கேட்டார்கள் she was allowed to speak and the pen sonna bodhu nanum pastorama alunduchom and when I and pastorama we cried when we saw the child yena avanga amma manalalam badhikapattavargal the mother was a mentally disturbed lady avanga appa or tea kadaila vela seiraar father was working in a tea shop avulukku or thambi irukranga she has a younger brother avu padikkiradhu pakkathu veetla poi padipalam she will go to the neighbor's house to study yena manalalam badhikapatta avanga amma romba disturb pannuvaangala because her mentally disturbed mother would disturb her much avanga gavanichikka vendiyadhu ivada she has to take care of that lady mother in the school she was studying computer science nu or subject irukku computer science அதுக்கு டிபார்ட்மென்ட்டே கிடையாது there was no department as such லேப்ல கம்ப்யூட்டர் கிடையாது there was no computers in the lab எல்லாத்தோட அதுக்கு டீச்சரும் கிடையாது and there was not a teacher for that இந்த பிள்ளைங்க group கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல பென் டிரைவ்ல சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்களே உட்கார்ந்து படித்து இவர்களே ஆசிரியராகவும் நடித்து படித்து அதுல 200-க்கு 200 மார்க் எடுத்திருக்கிறார் and these children they would with the laptops which they received from the government with the help of the pen drive they would get the subjects materials they would be teachers themselves they would be students themselves studied and they secured 200 out of 200 english vaathiyaram kedaiyadhu and there was no english teacher there english la 190 mark eduthirukkar and she secured 190 in english solitt alugra and she's crying enna padikka virumbugira what do you like to study doctor padikka virumburen I want to become a doctor padithu enga ammavukkaanga naan doctor padikkanum I want to become a doctor to save my mother innoru arasanga pallikoodathula or padita maanavi another girl from government school ava solra she is telling enak appa illa I fatherless amma veettu vela seiraanga mom's servant maid enga palli kudathra in our school kanak aasiriyar illa we didn't have a maths teacher kanak aasiriyar kedaiyadhu no maths teacher naangale padithu kondom we studied by our own kanakla 200-ku 200 mark eduthirukkar 200 out of 200 in maths edarkaga sollugiren why I like to tell you வட்டிக்கு வாங்கி 10 காசு வட்டி 5 காசுக்கு வட்டிக்கு வாங்கி உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற தப்பா நினைச்சுக்காதீங்க இது என்னுடைய கருத்து உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற மார்க் என்ன இதுக்காக நீங்க வட்டிக்கு கட்டணமான யோசித்து பாருங்க just check out what the marks your children have secured for the amount you have taken loans and what you are repaying இது எதை குறிக்கிறது what is this show தேவன் சொன்ன தமக்கு சித்தமானபடி எல்லாம் செய்வார் the lord will do what he has appointed அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் he will want to lift the little from the dust எளியவனை he raised poor from the dust and lifted biggest from the dunghill ஆண்டவர் பிச்சைக்காரர்களை குப்பை தொட்டியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார் he raised the little from the dunghill and he puts them with the kings படிச்சதுனால அல்ல not because of your education படிக்கிறது நான் தவறாக சொல்லவில்லை I don't tell it is wrong to be educated அந்த படிப்பை தங்கள் திராணிக்கு மிஞ்சி வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றேன் but I tell that you need not go for loans and go beyond your limit to educate your children என்ன பொறுத்தமட்டில் என் மூத்த மகளுக்கு 150 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல 4 மாதம் நோட்டீஸ் கொடுத்து 4வது மாசம் ஸ்கூல்ல நிறுத்திட்டாங்க
My elder daughter, I was unable to pay 150 rupees fees. She was given notice for 4 months, then they stopped her from school. I just resigned my job since the Lord called me. I was unable to pay the fees for my daughter. I knew many rich people, my friends. If I had just told one word, ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போதும், if I had requested one word, என் மகளுக்கு ஃபீஸ் கட்டி இருப்பார்கள். They would have paid fees. ஆனா நான் யார் எடுத்துல போய் கேட்கல. But I never went and requested anyone. ஆண்டவரே நீங்க அழைச்சீங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். Because I told the Lord, Lord, you call me and I will obey you. எங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சானோ சரி, படிக்க வைக்கலனாலும் பரவாயில்லை. Whether you educate our children or not. உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Oh, I just given to for your will. சரி, 150 ரூபாய் கட்ட முடியல. I was unable to pay 150 ரூபாய் ஃபீஸ் கட்டற ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். Then I put her in a school where I can pay only 50 rupees fees. 50 rupees kuda 4 maadha enala katta mudiyala. But continuously I could not pay for the fourth month. Palli kudathirundhu nirthitaanga. They stopped her. They asked her not to come. Na university la vela senjaven. I was working in the university. Enak education value enna nu theriyum. I know the value of education. Adhu na nalla padichaven. And I was an educated person. Palli kudathira sirandhamaanavanai vilanginaven. I was the best student in my school. Enudey nalamai paanunga. But look at my situation. Nirthitaanga. They stopped her. Na vekkapadala. I was not ashamed. Yaaru enna pesuvaanga na yosikkala. I didn't think what people may talk about me. அடுத்த மூணாவது வருஷத்துல third year கொண்டு வந்து சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு தர்ம ஸ்கூல் வருஷத்துக்கு 5 ரூபாய் ஃபீஸ் அதல சேர்த்து விட்டேன். Then I took brought her to, on the third year I brought her to Chindadripet and put her in a government school where I can pay only 5 rupees fees. தமிழ் மீடியத்துல சேர்த்து விட்டேன். In Tamil medium மாத்திரம்ல அவளுக்கு ஒரு ஜோடி யூனிஃபார்ம் தான் எடுக்க முடிஞ்சது. I was able to get only one pair of uniform. அதையே போட்டு கிழிஞ்சு போச்சு. Repeatedly washing it worn out. மறு வருஷத்துல ஒரு புது ஜோடி யூனிஃபார்ம் கூட எடுக்க முடியல. Next year I was unable to get a new pair of dress for my child. உங்களால நம்ப முடியதா? Can you believe this? கிழிஞ்ச யூனிஃபார்ம் தச்சு போட்டு அனுப்பணும். I just stitched the torn one and I put for my daughter. அன்னைக்கு ஈவினிங் வந்தா. That evening she came. புது கிளாஸ். A new class. நம்ம பள்ளி கூடத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு? Then I asked her the whereabouts of the what about the school. புது மிஸ், புது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? புது கிளாஸ் எப்படி இருந்துச்சு? I just asked how was your new teacher, new friends. அப்ப என் மகச்சன எல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. Then my daughter said everything was fine. ஒண்ணே ஒண்ணுதான். Only one. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் புது யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க. நான் மட்டும் படசப்பட்டு பட நம்ம ஏழையாப்பான்னு கேட்டா. Only one thing she said. All my father, all the children came in new dress, new uniform. I went with the old one. Are we very poor? என்னோட உள்ளம் சுக்குநூறாயி உடைந்தது. I was completely broken. அவள மேலே தூக்கி கொண்டு போய் மேல் மொட்டை மாடியில போய் தேம்பி தேம்பி அழுதேன். I went to the terrace. I took her there and I cried and cried. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? Now why I like to tell you this. அவளுடைய மகள் லண்டன்ல பார்க்லேன் கான்வென்ட்ல படித்துக் கொண்டிருக்கிறார். But today her daughter is studying in London. Class first. And she stands first in the class. School first. School first there. அஸ்திவாரம் என்ன? What was the foundation? தர்ம ஸ்கூல். It was the government school. ஆனால் but என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளின் படிப்புக்காக நான் மெனக்கெடவே இல்லை. But மனக்கடல அது கஷ்டப்படல. I never troubled myself much for the education of my children. அதிகம் பிரயாசப்படவே இல்ல. I didn't trouble myself much. யார் எடுத்து போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கல. I didn't go for recommendations. என் பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க பாத்துக்கிடுங்க. I just told Lord take care of my children. நீங்க ஒருவேளை சொல்லலாம் பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல படிப்பு படிக்கல, உயர்ந்த படிப்பு படிக்கல, அதனால தான் இப்படி சொல்றாங்கன்னு நினைக்கலாம். You may think oh pastor's children are not much educated. Does he say like that? நீங்க நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. Oh, but I don't mind. தேவன் எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றி இருக்கிறார். What the Lord has appointed for me, he had performed it in my life. என் பிள்ளைகளுக்கு நான் தினந்தோறும் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? You know what the thing I taught my children every day. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் எனக்கு விருப்பம் கிடையாது. I'm not interested that you become doctor or engineer. பரவாயில்லை. If you become fine. ஆனால் உங்களுக்கு ஊழியம்தான். But I tell them ministry is your work. நீங்கள் கர்ப்பத்தில் உருவாக உடனே உங்களை ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். From the day you were formed in the womb I had dedicated you for the ministry. நீங்க படிக்கலனாலும் கவலை இல்ல. Oh, I am not bothered if you are not educated. But I want you to be the child of God. படிப்பு ஒருவனை கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுவதில்லை. Education does not make a person the child of God. ஒருவனை படிப்புள்ள படிப்பு வேலை ஒருவனை கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றுவதில்லை. Your work doesn't make you a child of God. தேவன் முன்குறித்தது மாத்திரமே நிறைவேற முடியும்.
only what the Lord has appointed he will do it in your life. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், I know my friend, என்ன மாதிரி வேஷ்டி ஜுப்பா போட்டுப்பாரு, he would wear dress like me, நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, and preach well, வேதத்தை கரச்சு குடிச்சவர், a person who was well read in bible. அவர் மனைவி சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, both husband and wife draws 2 lakh rupees salary. அவர் மகனை MS படிக்க வைத்தார்கள், oh they sent their son to gold medalist ஆக்கினார்கள், MS and gold medalist. பெருமையா சொல்லிட்டார், they were very glad about it, gold medalist, they were proud that the child, son was a gold medalist. படிக்கிறான், இப்போ ஸ்டார்டிங், இஸ் டுயிங் எஸ் எம்எஸ். ஆனால் துரதிஷ்டவசமாக எம்எஸ் படிக்கும் பொழுது ஒரு இந்து பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டான். Unfortunately he fell in love with a Hindu girl and married when he was doing his MS. அவன் இந்துவாகவே மாறி விட்டான். And now he has completely become an Hindu. ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய மகன், as the son of a minister of the Lord, gold medalist endru perumai pettu kondar, he was very proud that his son was a gold medalist. Avadu nalladhu, fine that you become a gold, adai vida nalladhu devanudaiya pillai endru peyar eduppadhu, but it is more worth that you be the child of God. Nee devanudaiya pillai alla pillaiyaga illamalli endra medal vaanginalum adu kuppa totti. If you are not a child of God and though you get many medals, it is all vain. நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? If I am the Lord then where is the fear for me? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். If the Lord is God then worship him, if Baal is God then worship him. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி மனப்பாடம் சொல்லி மனப்பாடம் செய்ய சொல்லி அவைகளை சொல்லி கொடுங்கள். Memorize the promises of the Lord for your children. எந்த காரணத்தை முன்னிட்டு ஆராதனைக்கு தடை பண்ணாதிருங்கள். Don't hinder your children from coming to service. அந்த பேட்டில இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? சொன்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு பையன் 1188 மார்க் எடுத்திருக்கான். A boy, he has secured 1188. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். கவர்மெண்ட் ஸ்கூல் பாய். அவன் சொல்றான், he's telling, எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கெல்லாமே நான் எல்லா சீரியலும் பார்த்துட்டு போய் தான் எக்ஸாம் எழுதுனேன். He said like this, before I go to my exam I watched all the serial. பேட்டி கண்டவர் கேக்குறாரு, then the one who interviewed asked, 6 மணிக்கு என்ன சீரியல் பாப்பே? 6:30 what serial do you watch? அதுக்கு ஒரு நாடகம் பேர் சொன்னான். Then he told 7 o'clock எது? 7 o'clock what? 7:30 7:30 8 o'clock 8:30 9:30 எல்லா சீரியலும் சொல்றான். He told the names of all the serials. எக்ஸாம் நடந்த நாட்கள்ல ஒரு சீரியல கூட மிஸ் பண்ணல நான். I didn't miss any of the serials during my examination. ஒரு குறிப்பிட்ட சீரியல்ல ஒரு நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கறான். Then he says I like this actor of the serial. அவரை நான் பார்க்கணும் ஆசையா இருக்குங்கறான். I love to see him. முடிவில் அந்த நடிகரையும் கூட்டி வந்தாங்க. And then at last that actor was brought to the stage. அவர் என்ன கேக்குறாரு? நீ எல்லா டீ நிகழ்ச்சியும் டெய்லி பார்த்துட்டு எப்படா இந்த மார்க் எடுத்திருக்கேன்? Then he was astonished. He's asking, how did you, how come that you watched all the serial and secured so much marks? You know what he said? எனக்கு டியூஷன் கிடையாது. I know tuitions. எனக்கு என்னுடைய பாடப்புத்தகங்கள்ல ஒரு டீச்சர் கிடையாது. No teacher for a particular subject. ஆனால் but என்னுடைய பாடங்களை எல்லாம் அன்னன்னைக்கு ஸ்கூல்லயே படிச்சிருவேன். But I will finish all my studying work even at school. Exam kurichu worries kediyadu. I had no worries about exam. Tension kediyadu. No tensions. Ana enga veetla naan sonnen. But I told my school la naan first vara poren sonnen. I said I will be first in my school. Enga anna enna sonna theriyuma? You know what my brother said? Eppa paari TV la ukkandirukke nee pass pandrade apurvam daanna. My brother said you are always watching TV, it would be great if you pass the exam. Ana enga anna vekkapattu poitan. But my brother fell ashamed. Avanukku enna da unakku gift vaangi kuduthaanga nu kekkranga. Then they asked, they interviewed what gift was given. அவன் சொல்றான், என்ன ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாங்க. And then he said I was taken to the hotel and was சென்னையில இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது. A girl from Chennai said, நான் அதிக மார்க் எடுத்தா 1100 மார்க்குக்கு மேல எடுத்தா என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டாலாம். She asked if I secured 1110 marks, she asked her parents, will you take me for a film? பிறந்ததிலிருந்து இதுவரை சினிமாவுக்கு போனது கிடையாது, சினிமா தியேட்டருக்கு போனது கிடையாது. From the day she was born she has not gone to a theater. சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும்னு தெரியாது. She does not know how a theater would be. அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா எனக்கு சினிமா தியேட்டர் கூட்டி போய் காட்டுங்கனாலாம். So her request was, if I come school first then will you take me to a theater for a film? சென்னையில, in Chennai. நான் எதை சொல்றது தெரியுமா? Why I like to tell you, படிக்கிற பிள்ளைகள் எங்கு படித்தாலும் படிப்பார்கள். Children who really study, who work hard, will study at any school. நாங்க படிக்கும் போதெல்லாம் tuition போனா மக்கு பிள்ளைங்கன்னு சொல்வாங்க. Those days when a child is sent for tuition it is said that he is very weak. யாராவது பெற்றோர் பையன் tuition போறாங்கன்னு மக்கான்னு கேட்பாங்க. If those days if they go for a tuition then they are very weak in studies. இந்த நவீன உலகத்துல tough
காம்படிஷன் உலகத்துல ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிற அன்னைக்கே டியூஷன் போட்டுறாங்க பட் இன் திஸ் வெரி டஃப் வேர்ல்ட் காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஃப்ரம் தி டே 1 தே சென்ட் ஃபார் டியூஷன்ஸ் இது நல்லதா கூட இருக்கலாங்க மேபி இட் இஸ் குட் நான் தப்புன்னு சொல்லல ஐ டோன்ட் லைக் ஆனால் பட் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களா பட் ஆர் யுவர் children be taught by the lord பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்களா ஆர் யுவர் children the child of god பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் முன்குறித்தது நிறைவேற வேண்டுமானால் டியூஷன் அவசியம் இல்ல இஃப் தி லார்ட்ஸ் அப்பாயிண்டட் திங் டு கம் டு யுவர் லைஃப் டியூஷன் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போதும் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட் இஸ் மோர் தென் எனஃப் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட் இஸ் தி பிகினிங் ஆஃப் knowledge 10 காசு வட்டி 5 காசு வட்டிக்கு வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டாதீங்க டோன்ட் கெட் லோன்ஸ் அண்ட் டோன்ட் பே தி ஃபீஸ் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க ஐயா ஓசே நாட்டில எபிரேய ஸ்திரீகளுக்கும் எகிப்திய ஸ்திரீகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருந்தது in the land of Goshen there was a difference between Hebrew ladies and Jewish ladies பாபிலோனிலே பாபிலோனிய வாலிபர்களுக்கும் எபிரேய வாலிபர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிற்று in the land of Babylon there was a difference between Babylonians and the Hebrews எருசலேம் குமாரத்திகளுக்கும் பாபிலோனிய குமாரத்திகளுக்கும் வித்தியாசம் இருந்தது there was a difference between the Israel ladies and the Babylonians அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்துவார் and at the same way the lord will make a difference between the children of god and the children of the world இப்பொழுது யோசேப்பு மீதியானிற்கு விற்கப்பட்டு போகிறான் now joseph is sold to the midianites மீதியானிற்கு கையில் யோசேப்பு விற்கப்பட்டு விட்டான் so joseph is sold to the midianites பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் oh my beloved children of god I like to remind you I want you to understand this carefully யோசேப்பு மீதியானிற்கு கையில் விற்கப்பட்டான் joseph was sold in the hands of the midianites யோசேப்பை தான் விற்றார்கள் they sold only joseph யோசேப்பின் சொப்பனம் விற்கப்படவில்லை but joseph's dream was not sold யோசேப்பு விற்கப்பட்டான் joseph was sold யோசேப்பின் சொப்பனம் விற்கப்படவில்லை joseph's dream was not sold நீ ஒருவேளை விற்கப்பட்டு போகலாம் you may be sold நீ ஒருவேளை அடிமையாய் காணப்படலாம் you may be like a மாமியார் அடிமையாய் இருக்கலாம் a slave to your mother-in-law புருஷன் அடிமையாய் இருக்கலாம் a slave to your husband நாட்டார் அடிமையாய் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் அடிமையாய் இருக்கலாம் maybe at your work உன்னை எந்த நிலையில் வைத்தாலும் whatever place you are தேவன் உன்னை விற்கப்பட The Lord will not sell you out. தேவன் முன்குறித்ததை ஒருவராலும் மாற்ற முடியாது. And no one can change what the Lord has done. Your slave, your bondage. தேவன் மாற்றி தருவார். Your bondage will be changed. வெகு சீக்கிரத்தில் மாறப் போகிறது. Very soon it will change. யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான் Joseph was sold as a slave ஆனால் அவருடைய சொப்பனம் விற்கப்படவில்லை But his dream was not sold தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயம் தேவன் நிறைவேற்றி தீருவார் அது எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது What the dream the Lord has given unto you he will fulfill it whatever situation you may be in எத்தனை பேர் விசுவாசிங்க How many of you all believe this எத்தனை பேர் விசுவாசிங்க How many of you all believe this அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவ நம் நடுவில் இருக்கிறா அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவ என்னும் நமக்குள் இருக்கிறா என்னையுமே மாற்றினார் அதிசயம் சொல்லுவோ பாவியான என்னையுமே மாற்றினார் அதிசயம் அவர் ரத்தத்தாலே என் பாவங்களை கழுவினார் அதிசயம் சொல்லுவோ அவர் ரத்தத்தாலே என் பாவங்களை அழுவினார் அதிசயம் எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம் அதிசயங்கள் கைகளை தட்டி மறித்தோரை உயிர்ப்பித்தார் அதிசயம் சொல்லுவோம்
ஒரு சொல்லாலே மரித்தோரை உயிர்ப்பித்தார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவன் என்றும் நமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவன் நம் அருகில் இருக்கிறார் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு குறித்ததை தேவன் அதிசயங்களாய் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார் If you believe the Lord then what the Lord has appointed for you it will come down miraculously ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு ஒரு வாலிப தம்பியை நடத்த வந்தான் 2-3 days back a young man and his sister came என்னவென்று கேட்டேன் I just asked what பாஸ்டர் ஒரு புது வண்டி வாங்கி இருக்கோம் Pastor have bought a new bike ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கையில சாவியை கொடுத்தான் He gave the keys and I asked to pray for it Then he said பாஸ்டர் எனக்கு ஒரு சாட்சி Then he said I have a testimony Pastor அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க அப்பா செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு மதர்ஸ் அட் ஹோம் அண்ட் ஃாதர் வொர்க்ஸ் அஸ் எ செக்யூரிட்டி அந்த தம்பிங்க வந்திருக்காரான்னு தெரியல ஐ டோன் நோ இஃப் தி பிரதர் இஸ் ஹியர் அவர் சொன்னாரு தென் ஹி செட் இந்த வண்டி 62000 ரூபாய் this bike cost 62000 ஒரு நாள் சொன்னீங்கல்ல one day you said யாருக்கெல்லாம் வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கோ you said those who like to have a bike முதலாவது கீ செயின் வாங்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல first get a key chain and pray for it அன்னைக்கு நான் கீ செயின் வாங்கிட்டேன் that particular day I brought key the key chain வாங்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் and I was praying with the key chain அன்னைக்கு கீ செயின் வாங்கிட்டேன் then I told the lord lord I bought the key chain அந்த போடக்கூடிய வண்டி நீங்க தான் தரணும் but you ought to give me the keys for the key chain ஆண்டவர் எனக்கு இப்ப அந்த வண்டி கொடுத்துட்டார் now the lord has blessed me with the bike வண்டி வாங்கணும்ங்கற எண்ணம் வந்த பொழுது நான் வாங்கினது கீ செயின் தான் so when I had the thought to get a new bike I bought a key chain எனக்கு அதை கேட்டதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு I was very glad அதே செய்தி சபை முழுவதும் கேட்டுச்சு that same message the whole church asked எத்தனை பேர் அதை விசுவாசிச்சாங்களோ தெரியாது I don't know how many believed அந்த வாலிபன் விசுவாசித்தான் but that young man believed அவர் பெற்றுக்கொண்டான் and he received எபிரேயர்கள் நிருபம் in hebrews 4th அதிகாரம் 4th chapter 2nd வாக்கியம் சொல்லுகிறது second verse வாசியுங்கள் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன பண்ணல அப்ப சபையில ரெண்டு கூட்டம் இருக்கு so there are two kinds of people in the church சொல்லுங்க சபையில எத்தனை கூட்டம் இருக்கு two kinds of people ரெண்டு கூட்டம் two kinds of people அந்த கூட்டம் ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் எப்படி பட்டது one kind of people சொல்லுங்க ஒரு கூட்டம் எப்படி பட்டது what kind of a பிரசங்கத்தை விசுவாசத்தோடு கேட்கிற கூட்டம் one group of people who listen the message with great faith இன்னொரு கூட்டம் யாரு another group of people சொல்லுங்க இன்னொரு கூட்டம் யாரு விசுவாசம் இல்லாம கேக்குற கூட்டம் another group would listen to the message without belief செய்தி என்னமோ ஒண்ணுதான் same message ஆனா ரெண்டு விதமான கூட்டம் but two kinds of people ஒரு கூட்டத்துக்கு தான் அது பிரயோஜனப்படுது it is a benefit for the ones who believe எந்த கூட்டத்துக்கு பிரயோஜனப்படுது for whom it is a benefit எந்த கூட்டத்துக்கு சொல்லுங்க விசுவாசிக்கிற கூட்டத்துக்கு the people who believe it is benefited நீங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்க இப்போ which group are you in right now சொல்லுங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்க காது கேட்கல அப்பவும் முன் குறித்தது தேவன் குறித்தது சொல்லுங்க தேவன் குறித்தது சீக்கிரத்துல நிறைவேற போகுது ஆண்டவர் என்ன குழியிலிருந்து தூக்கிட்டாரு சொல்லுங்க ஆண்டவர் என்ன குழியிலிருந்து தூக்கிட்டாரு tell to yourself the lord has lifted me from the pit ஆண்டவர் என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்கல the lord has not given me to death தாவீது சொல்றான் david says ஆண்டவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம காப்பாற்றி அவருக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார் the lord has preserved me from death and he has kept me as a testimony praise the lord hallelujah 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 பிரியமானவர்களே my beloved children ஆண்டவர் உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் குழியிலிருந்து தூக்கி எடுத்து காரணம் என்ன தெரியுமா
அவர் குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு. The Lord has not given yielded you to hell and he has lifted you up from the pit. You know the reason for it is you wanted to give the appointed thing. ஒரு சகோதரி வந்தார். A sister came. அந்த சகோதரி சொல்றா. The sister is telling. எனக்கு திருமணமாய் 2 வருஷம் ஆகுதியா? Pastor I married. எங்க வீட்டுக்காரர் என்ன ரொம்ப நல்லா நேசிக்கிறார். My husband loves me well. ஆனா But எங்க மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறாங்கயா? But mother-in-law is a great torture. நான் சொன்ன ஜெபம் பண்ணுமா? Oh pray well. கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். The Lord will change everything. ஜெபம் பண்ணுமா? Pray well. இல்ல பாஸ்டர். No pastor. அவ செத்தாதா பாஸ்டர் எனக்கு விடுதலை. Oh only if she dies then I will be relieved. அப்படி யார் அம்மா சொன்னது? Who told you like that? எங்க அம்மா சொன்னாங்க அவங்க சாவணும் ஜெபம் பண்ணிடுன்னு சொன்னாங்க. My mom told that pray that she may die. அவங்க அம்மா சொன்னாங்களாம் எதுக்கு ஜெபம் பண்ணு? மாமியார் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாத. மாமியார் என்ன பண்ணோம் சொல்லுங்களேன். அது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் சொல்லுது. கல்யாணம் ஆன பொண்ணுங்க சொல்ல மாட்டீங்க. மாமியார் என்ன பண்ணுமா சொல்லுங்களேன். விசுவாசி ஜெபம் எப்படி? See the believer's prayer. என்ன கொடுமைப்படுத்துற மாமியார் சீக்கிரம் சாகணும். My mother-in-law who tortures me should die. சொல்லி கொடுத்தது யாரு? Who has taught this prayer? அவங்களும் விசுவாசி. And that mother who is also a believer. அம்மாவும் விசுவாசி. Mother is a believer. மகளும் விசுவாசி. Daughter is a believer. அப்பா மகளுக்கு என்ன சொல்லி தர்றாங்க? What the daughter's mother is teaching the daughter. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். Oh I will fast and pray. நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. You will also fast and pray. அது பெரிய பேயாடா அம்மா காச்சி சின்ன பேயாருங்க. And the mother is the biggest devil and daughter is a small devil. நல்லா கவனிங்க. Listen carefully. உங்களை யார் கொடுமைப்படுத்தினாலும் தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவனை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். The Lord has given you as a slave just for his appointed thing to come into your life. மீதியானியர் அவனை எகிப்தியனுக்கு விற்று போட்டார்கள். So he was sold to the Midians were Midianites sold him to his பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற போத்திபாருக்கு விற்று போட்டார்கள். He was sold to the Egyptians. போத்திபாரோட வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். He was taken as a slave to Potiphar's house. அங்கே there கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. சகோதரர்கள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை காணவில்லை. Brothers did not see that the Lord was with them. மீதியானியரோடு கூட இருக்கிறதை காண கர்த்தரவனோடு கூட இருக்கிறதை காணவில்லை. The Midianites did not see that the Lord was with them. போத்திபார் எகிப்தியனாகிய போத்திபார் கண்டான். But the Egyptian Potiphar saw. அவனை அங்கே கர்த்தர் உயர்த்தினார். Saw that the Lord raised him there. அங்கே ஒரு சோதனை வருது அவனுக்கு. Again he had a test. அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறான். Unwantedly he was condemned. விபச்சார பழி சுமத்தப்படுகிறான். He was put he was thrown that he was adultery for adultery. சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். He was sent to the prison. அவனை தாங்க சிறைப்படுத்த முடியும். Only he could be put in prison. யோசேப்பை தான் சிறைப்படுத்த முடியும். Only Joseph can be put in prison. தேவன் குறித்ததை சிறைப்படுத்த முடியாது. But what the Lord has appointed cannot be put in prison. தேவன் கொடுத்த சொப்பனத்தை சிறைப்படுத்த முடியாது. But the dream cannot be put in the prison. 13 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கண்ட சொப்பனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. The dream which he dreamt 13 years back is still alive. அந்த சொப்பனம் அடிமைப்படாது. That dream cannot be put in prison. அந்த சொப்பனம் சிறைப்படாது. That cannot be put in prison. கர்த்தர் குறித்ததை நிறைவேற போகிறது. The thing which what the Lord has appointed is going to come to pass. ரெண்டு பிரதானிகள் அவன் கையில் ஒப்புவிடுக்கப்படுகிறார்கள். He was given into the hands of the officers. அந்த பிரதானிகள் ஒரு சொப்பனம் காண்கிறார்கள். The officers had a dream. அந்த சொப்பனத்தை அவளால் புரிந்துகொள்ள முடியவில்லை. They could not understand it. அவர்கள் கலக்கமடைகிறார்கள். They were disturbed. காலையில் யோசேப்பு பார்க்கிறான். So they Joseph sees them in the morning. அவர்கள் முகம் கலங்கியிருந்தது. Their face was changed. நீங்கள் கலக்கமாய் இருக்கிறீர்கள். Why are you troubled? அவர்கள் சொன்னார் நாங்கள் இரவு ஒரு சொப்பனம் கண்டோம். They said we had a dream. அந்த சொப்பனம் எங்களை கலக்கிற்று. Oh that was troubling us. சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னான். Oh he gave the explanation. பிரதானிகளின் தலைவனை உன்னை மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். சுயம்பாகிகளின் தலைவனையோ வெட்டி போடுவார் என்று சொன்னார். The cup bearer's head will be executed but the officer shall be put back to his place. அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே அது நடந்தேறுது. And it came to pass as what he said. அப்பொழுது அவன் அவங்கள்ட்ட சொல்றான். Then he is telling. ஆதியாக 40 அதிகாரம் 15 வசனம். Genesis chapter 40:15. சொல்லுங்க வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 22 வசனம் வாசிங்க. சுயம்பாகிகளின் தலைவரையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. He did not the chief butler remember but he hanged the chief baker as Joseph had interpreted to them. 23rd verse
பாவி எவ்வளவு நன்றி கேட்டவன் பாருங்க. See what an ungrateful person he is. அநியாயக்காரன் இல்ல அவன். Very bad. எவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டான் பாருங்க. Very soon he forgot Joseph. நல்லா கவனிங்க. Listen carefully. சொப்பனக்காரனை உயர்த்துவதற்கு இன்னொருவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. This dreamer he has to be lifted, so another dream was given to another person. சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே நடந்தேறியது. Oh, everything came to pass like how he said. ஆனாலும் பானபாத்திரக்காரன் மறந்து போனான். But the chief butler forgot சகோதரி சகோதரியே உன் நீ செய்த நன்மையை மறந்து போகிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are in a world where people forget the good things. அநேக நன்றி மறந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a ungrateful world. ஆனால் சத்தியம் என்ன? But you know what the truth is. யார் உனக்கு நன்றி மறந்தாலும் யார் நீ செய்த உதவியை மறந்து போனாலும் உனக்கு சொப்பனம் கொடுத்தவர் உன்னையும் தன் நினைவில் வைத்திருக்கிறார். But people may be very ungrateful and forget all the good things you have done. But the Lord remembers your குறித்திருக்கிறபடியே அவர் அழைத்தவர் உன்னை பரிசுத்தப்படுத்தினவர் உன்னை அபிஷேகித்தவர் ஒரு நாளும் உன்னை மறப்பதே இல்லை. Who has washed you by his blood, who has saved you, will never forget and he remembers you. தேவன் குறித்தது சீக்கிரத்தில் உன்னிடத்தில் நிறைவேற போகிறது. The thing which the Lord has appointed will come to pass in your life very soon. நடந்தது என்ன? What happened? இந்த சொப்பனக்காரனுடைய உயர்வை உயர்த்தும்படிக்கு தேவன் குறித்தது நிறைவேறும்படிக்கு ராஜாவாகிய பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். So for this dreamer's dream to be fulfilled, the Lord gave a dream for the Pharaoh. ஆதியாகம் 41 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க வேகமா. 41:9 let's read 41:9 Genesis. அடுத்த 13 வசனம் வாசிங்க. 13 அவன் விபச்சாரக்காரன் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டான். At the age of 20 he was condemned as an adulterer and he was put in the slave prison. 23rd வயதிலே விடுதலை ஆகியிருக்க வேண்டும். At the age of 23 he should have been set free. 23rd வயதிலே விடுதலை ஆகியிருக்க வேண்டும். He should have been set free at the age of 23. ஆனால் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்து போனான். But the butler forgot everything. வருஷங்கள் உருண்டோடியது. And ages passed by. யோசேப்பு நினைச்சான். Joseph thought. பாவி. Oh my. பதவி உயர்வு வந்தவனே மறந்துட்டான் பத்தியா. See, after his promotion he forgot me. எல்லாருக்கிட்டயும் சொல்றான் நான் அநியாயமா இங்க வர்றேன். அந்த பானபாத்திரக்காரன் போனான் அவன் என்ன மறந்துட்டான். So I am here ruthlessly that chief butler has forgotten me. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. I like to tell you a secret. ஆண்டவர் தான் அவனை மறக்க பண்ணினான். The Lord made him to forget. ஒருவேளை maybe 24th வயதில அவன் அந்த பொத்திபார் சாரி பார்வோனிடத்தில் சொல்லி இருப்பானானா. If he had been told at the age of 24 to Pharaoh, யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டிருப்பான். Maybe he would have been set free. அந்த தேசத்தில் எங்காவது இருந்திருப்பான். And he would have dwelt in any of the any place of the land. அல்லது திரும்பி போயிருப்பான். Or maybe he would have returned to his native. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி போஸ்டல் வசதி, டெலிகிராம் வசதி, போன் வசதி எதுவும் கிடையாது. Like nowadays they didn't have any postal or telegram modes. சிறைச்சாலை அனுபவத்தோடு கூட முடிந்து போயிருக்கும். His life would be over with the prison. ஆனால் தேவன் குறித்தது நிறைவேறும்படிக்கு அவனை மறக்க பண்ணினார். But the Lord wanted the appointed thing to be fulfilled. இப்பொழுது பார்வோ he made him to forget. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. Now Pharaoh gets a dream. அந்த சொப்பனம் வந்த பிறகுதான் யாருக்கும் விளங்க பண்ண முடியவில்லை. Oh, no one can interpret it. இப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. Now the chief butler is reminded. ராஜாவை பார்த்து சொல்கிறான். Oh, he is telling to King ஐயோ, Pharaoh. என் தப்பிதம் எனக்கு நினைவுக்கு வந்தது. Oh, I am reminded of my faults. ஐயோ, நான் மறந்து போனேன். Oh, I had forgotten. இப்படி ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் இருக்கிறான். There is a kind of person in the prison. 14th வசனத்தை வாசிங்க.
பல வர்ண அங்கி அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. This multicolored robe was taken away from him. அடிமையின் வஸ்திரம் உடுத்தி வைக்கப்பட்டது. He was given the robe of slavery. அவன் வஸ்திரம் எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. பல வர்ண அங்கி அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. His multicolored robe was taken from him. அடிமையின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. He wore the robe of சிறை கைதியின் வஸ்திரம் உடுத்தப்படுகிறது. The dress of a prisoner. இப்பொழுது ராஜா அழைத்து அனுப்புகிறான். But now the king is calling for. அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பு even before he is brought out of his dungeon. அவனை முதலாவது அவனை முகச்சவரம் பண்ணுகிறார்கள். He shaved. இரண்டாவது அவனுடைய வஸ்திரத்தை ராஜாவை பார்க்கும்படி ராஜ சமூகத்திற்கு போகும்படியான விசேஷ வஸ்திரம் அவனுக்கு உடுத்து வைக்கப்பட்டது. நேற்றைக்கு முன்தினம் இங்கிலாந்து ராணியினுடைய 90th பிறந்த நாள் கொண்டாடினார்கள். Day before yesterday the 90th birthday of the queen of England was celebrated. இங்கிலாந்து முழுவதும் பெரிய விருந்து உண்டாயிற்று. There was a great feast in England. எல்லா ஹோட்டல்லயும் விருந்து. A feast in சபைகள்ல விருந்து. Hotels and churches. ஆனால் but அங்கே ஒரு 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 சட்டம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. But there was a rule. Not rule. One condition. A condition. என்ன கண்டிஷன்? ஆர்டர். என்ன ஆர்டர் தெரியுமா? ராணியுடைய பிறந்தநாள் விருந்துக்கு வருகிறவர்கள் ஆண்கள் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வரணும், பெண்கள் ப்ளூ கலர் ஸ்கர்ட் போட்டு வரணும். So the order was that the males who come for the celebration should be with a blue coat and the women should be with a blue skirt. Code of dress. Code of dress. அந்த டிரஸ் என்ன? You know what that code? ப்ளூ கலர் போட்டு வரணும். ப்ளூ கலர் டிரஸ் அவங்க மட்டும் தான் வர முடியும். Only those who wear that blue color can come. ராஜாவை சந்திக்க போக வேண்டும் சந்திக்க வேண்டுமானால் அதற்குரிய வஸ்திரம் உடுத்து வைக்கப்பட வேண்டும். Oh if you need to meet the king then you should have the attire. சரி கவனிங்க. ஏன் அவன் மறந்து போனான்? Why he forgot? அவன் மறந்து விட்டதற்கு காரணம் தேவன் குறித்தது நிறைவேறும்படி அவன் சிறைச்சாலையிலே இருக்க வேண்டியதாயிற்று. Oh for the Lord's appointed thing to come he has to be in that prison. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, my beloved children of சிறைச்சாலையிலே இருந்ததனாலதான் பார்வோன் உடனடியாக அவனை அழைக்க முடிந்தது. Since he was in the prison he was immediately called before the Pharaoh. அவன் விடுதலையாக்கப்பட்டிருந்திருப்பானா? If he had been set free எங்கிருந்தா இருப்பானோ தெரியாது. We would not know where he would have been. அவன் கண்டுபிடித்திருக்க முடியாது. He could not have been searched. அந்த பரந்த தேசத்துல எங்கிருந்திருப்பானோ தெரியாது. He would have been anywhere in that land. அவனை கண்டுபிடித்திருக்க முடியாது. He couldn't have been searched. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, my beloved children of God, செய்தியின் முடிவில் வந்திருக்கிறோம். We are at the close of this message. தேவனுக்கு குறித்தது நிறைவேற்றும்படி the Lord's appointed time. உன்னத்தில் நம்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம். Oh the people who are உதவி செய்தாயோ அவர்கள் உன்னை மறந்து போகலாம். The people would have been ungrateful. ஆனால் தேவன் குறித்தது நிறைவேறும்படி தேவன் உன்னை மறக்கவே இல்லை. But the Lord has not forgotten you for the things to come to you, not to pass in your life. தேவன் உன்னையும் மறக்கவில்லை. The Lord has not forgotten you. உன்னை குறித்த அவருடைய சித்தத்தையும் மறக்கவில்லை. And he has not forgotten the desire for you. தேவன் உனக்கு கொடுத்த சொப்பனத்தையும் மறக்கவில்லை. And the Lord has not forgotten the dream which he had given you. தேவன் உனக்கு கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. Oh the dream has not yet come to pass. தேவன் உனக்கு கொடுத்த சொப்பனம் என்ன நிறைவேறவில்லை. The dream is not yet fulfilled. தேவனுடைய குறித்த தேவனுடைய திட்டம் என்ன நிறைவேறவில்லை. The Lord's will has not yet been fulfilled. என்ன சோர்ந்து போறாயோ? Oh if you are troubled. என்ன கவலைப்படுகிறாயோ? If you are worried. என்ன வேதனைப்படுகிறாயோ? Very worried. தேவன் உனக்கு குறித்தது நிறைவேற்றும்படியான வேளை வந்து விட்டது. Oh then the time has come for the Lord's will to be fulfilled. தேவன் உனக்கு குறித்தது நிறைவேற்ற போகிறார். The Lord's going to come to pass the appointed thing. மகனை குறித்த அவர் முன் குறித்தது நிறைவேற்ற போகிறார். The Lord's appointed thing for your son is going to be fulfilled. உன் சகோதரி குறித்த அவருடைய குறிப்புகள் நிறைவேற போகிறது. Your sister's appointed thing is going to be fulfilled. தேவன் உனக்கு குறித்தது நிறைவேற்ற போகிறார். The Lord's going to fulfill the appointed அவருக்கு one. அவர் சித்தமானதை செய்ய போகிறார். He is going to do what he wishes. முதலாவது அவன் காப்பாற்றப்பட்டான். Firstly he was saved. இரண்டாவது அவன் குழியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். He was taken away from the pit. மூன்றாவது அடிமையாக விற்கப்பட்டான். He was sold as a slave. நான்காவது சிறைச்சாலைக்குள் போனான். Fourthly he went to the ஐந்தாவது
Fifthly, அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு காத்து கொண்டிருந்தது. There was a great promotion awaiting him. My children of God, குழியில் விழுந்திருக்கிறாயோ? Maybe you are in a pit. ஆண்டவர் உன்னை தூக்கி விடும்படியான வேளை வந்துவிட்டது. The time has come for you to come out of the pit. விற்கப்பட்டிருக்கிறாயோ? Are you being sold? அங்கே உன்னை உயர்த்தும்படியான வேளை வந்துவிட்டது. The time has come to be free. சிறைச்சாலை அனுபவத்தோடு கூட அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ? Maybe you are in the prison. சிறைச்சாலையின் அனுபவத்தோடு கூட இருக்கிறாயோ? You have the situation of a prison. நீ சிறைப்பட்டு போய் இருக்கிறாயோ? Maybe you are born in bondage. ஆண்டவர் உன்னை விடுதலை செய்வதோடு நிறுத்தவில்லை. The Lord is not only going to deliver you. அவர் விடுதலை செய்து உன்னை தேசத்திற்கு அதிபதியாய் உயர்த்த போகிறார். God is going to deliver you and he's going to uplift you as the officer of the கடைசியா வாசிப்போம் ஆதியாகமம் 41:40. Lastly shall we read Genesis 41:40. தேசம் முழுவதற்கும் யோசேப்பை அதிகாரியாய் நியமித்தான். He was appointed as the leader, as the head of all the house of Egypt. கவனிங்க, டிச்சிலிருந்து குழியிலிருந்து சிம்மாசனத்துக்கு கர்த்தர் உயர்த்தினார். The Lord has taken him from the ditch to the throne. தேவன் அவருக்கு குறித்தது என்ன? What was the thing which was appointed for him? சிம்மாசனம். The throne. தேவன் அவருக்கு குறித்தது என்ன? What was the Lord's appointed thing? எகிப்து முழுவதுக்கும் பெரிய அதிகாரி. The head of all Egypt. ஆனா அவங்க அண்ணன் தம்பிக்கு குறித்தது என்ன? But what was the thing appointed by his brothers? சொல்லுங்க, அவங்க அண்ணன் தம்பிக்கு குறித்தது என்ன? What is the thing which was appointed by the brothers? குழி. Pit. அடிமைத்தனம். Ditch. ஆனா ஆண்டவரோ அவனுக்கு சிம்மாசனத்தை வைத்திருந்தார். But the Lord has kept the throne for him. தேவ பிள்ளையே, my children of God, ஆண்டவர் உனக்கு சிம்மாசனத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept the throne. ஆண்டவர் உனக்கு உயர்வை வைத்திருக்கிறார். The Lord has kept a promotion. ஆண்டவர் உனக்கு ஜீவனை வைத்திருக்கிறார். The Lord has kept life. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். The Lord has kept blessings. ஒருவரும் அதை தடுக்க முடியாது. No one can hinder it. சகோதரர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. Even your brother cannot hinder it. பெற்றவர்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது. Parents cannot hinder it. மாமனார் மாமியாரால் தடுக்க முடியாது. In-laws cannot hinder it. கணவனால் தடுக்க முடியாது. No one can hinder it. மனைவியால் தடுக்க முடியாது. Job 42:2 says தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததே, சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்ததே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, tell to the person next to you, ஆண்டவர் உனக்கு குறித்ததே, what the Lord has appointed, நிறைவேற நேரம் வந்துருச்சு. This is the time for the thing to come to pass. ஒருவரும் தடுக்க முடியாது. No one can stop it. ஒருவரும் தடுக்க முடியாது. No one can hinder it. ஒருவரும் தடுக்க முடியாது. No one can hinder it. ஒருவரும் தடுக்க முடியாது. No one can, ஒருவரும் தடுக்க முடியாது. No one can hinder it. கடைசியா அந்த சொப்பனை நிறைவேறது பாருங்க. Lastly the dream. 43:26. Genesis 43:26. தரை மட்டும் குனிந்து அவனை என்ன பண்ணாங்களா சொல்லுங்க? Bowed themselves to him, to the earth. சொப்பனை நிறைவேறிச்சா? Was the dream fulfilled? சொல்லுங்க, சொப்பனை நிறைவேறிச்சா? Was the dream fulfilled? தேவன் குறித்தது நிறைவேறிச்சா? Was what Lord's சொல்லுங்க, தேவன் குறித்தது நிறைவேறிச்சா? Was the Lord's appointed thing fulfilled? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. So tell to the person next to you. யோசேப்புக்கு தேவன் செய்தது போலவே உனக்கும் செய்வா. Like what the Lord did to Joseph, he will also do unto you. ஆனா என்ன தெரியுமா? You know what it is? சொப்பனம் கண்டது 17வது வயதிலே. Dream at the age of 17. சொப்பனம் நிறைவேறினது 30வது வயதிலே. And the fulfillment was at the age of 30. Hallelujah. 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 தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. Even if it is delayed, தேவன் சொன்னது நிறைவேற போகிறது. Whatever the Lord said will it's going to come to pass. தேவன் காண்பித்தது நிறைவேற போகிறது. What the Lord appointed is தேவன் உனக்கு குறித்தது நிறைவேற போகிறது. The Lord's appointed thing is going to be நீ கண்ட தரிசனம் நிறைவேற போகிறது. The Lord's நீ கண்ட dream is going to be நிறைவேற போகிறது. The dream is going to be fulfilled. நீ உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. No one can stop you now. சிறைச்சாலை உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. They cannot stop you. தேவன் குறித்தது நிறைவேறியே தீரும். What the Lord has appointed அது இன்றைக்கே நிறைவேறும்.
And today it will be. இந்த வாரத்தில் நிறைவேற போகிறது. இந்த மாதத்தில் நிறைவேற போகிறது. இந்த வருஷத்தில் நிறைவேற போகிறது. கர்த்தர் உன்னை இந்த சபையிலே சாட்சியாய் நிறுத்த போகிறார். The Lord is going to bring you as a witness. உன் சிறையிருப்பு மாற போகிறது. Your bondage is going to உன் சிறையிருப்பு மாற போகிறது. Your bondage is going to ஒரே ராத்திரியில் மாறும். Just one night. ஆண்டவர் மாத்திறதுக்கு ஒரு ராத்திரி போதும். Just one night is enough for the change. ஒரே ஒரு ராத்திரி போதும். One night is enough for the change. ஒரே ஒரு ராத்திரி போதும். One night is enough for the change. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you all believe this? எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? How many of you all believe this word of God? உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. May God bless you according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்திப்பாராக. May God lead you according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. May God promote you according to your faith. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென். இதன் தொடர்ச்சி இன்று மாலை அடுத்த குறிப்பு பிரசங்கிக்கப்படும் என ரெண்டு குறிப்புகள் உண்டு. அந்த ரெண்டு குறிப்புகள் ஆண்டவர் சித்தமானால் இன்று மாலையிலே அப்பிரசங்கத்தில் முடிப்போம். விரும்புகிறவர்கள் வாஞ்சையுள்ளவர்கள் வாருங்கள். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்கள். காணிக்க நேரம் எல்லாரும் காணிக்க கயிறு எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கைக்காக ஜோமனை போகிறோம். பாதம் ஒரு பழைய பாடல், பாதம் ஒன்றே வேண்டும். காணிக்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்க உயர்த்து பிடிங்க. காணிக்கைக்காக ஜோமனை போகிறோம். பரிசுத்தமல்ல பிதாவே, நேரங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கை நல்ல விதையாக நல்ல நிலமாகிய காணிக்க பயிர விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இது நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இது நீர் ஆசீர்வதியும். எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் குறித்ததை உனக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்க மெய்தே ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரீதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரீதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றைய மாக்கினை யாவையும், போக்கிட மற்றைய ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கின
கொண்டு வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் கொண்டு வேண்டும் நானில தோர்வுய வானில தேரவல் நானில தோர்வுய வானில தேரவல் ஆனே தானே கொடுத்தவும் பாதம் ஒன்று வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்று வேண்டும் பாதம் அடைந்தவர் காதர வாய்ப்பீர பாதம் அடைந்தவர் காதர வாய்ப்பீர சாதம் நாதனே என்னும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் கவனியுங்கள் பிஸ்னஸ் பீப்புள் ஐந்து மணிக்கு ஐந்து மணிந்து ஆறரை மணி வரை இங்கே வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் உங்கள் வியாபாரம் விருத்தி அடைவதற்காக ஜெபிப்போம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம் மாலை ஆராதனையில் இந்த செய்தியின் தொடர்ச்சி இந்த மாலை ஆராதனை உண்டு விருப்பம் உள்ளவர்கள் வாஞ்சை உள்ளவர்கள் கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் திருவிருந்துக்கான நேரம் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற வளர்ச்சியாக மழகார் பண்ணிடுவோம்